தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து அஞ்சல் அலுவலகங்களிலும் இருக்கிற படிவங்கள் தமிழ் ஏன் அகற்றப்பட்டது, ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டும்தான் படிவங்கள் இருக்கிறது, தமிழ் மொழி உடனடியாக இடம்பெற வேண்டும், ஹிந்தி திணிப்பை ஏற்க முடியாது, மாநில மொழிகள் கட்டாயம் இடம்பெற வேண்டும், ஏன் மாற்றினீர்கள்? சில படிவங்களில் தமிழே இதுவரைக்கும் அச்சடிக்கப்படாமல் கூட இருக்கிறது, எந்த காரணமும் சொல்லுங்கள். 40க்கும் மேற்பட்ட படிவங்கள் அஞ்சலக துறையிலே பயன்படுத்தப்படுகிறதா? நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்லதொரு வெற்றி செய்தியோடு ஊடகங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. தபால் தந்தி துறை, அஞ்சல் துறையில் இருக்கிற படிவங்கள், குறிப்பாக சேமிப்பு கணக்கில் பணம் பெறுவதற்கும் பணம் செலுத்துவதற்குமான படிவங்கள், அதே போல் மணி ஆர்டர் பணவிடை படிவங்கள், இவைகளில் இருந்த தமிழ் மொழி அகற்றப்பட்டு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டும்தான் படிவங்கள் இருக்கிறது என்ற செய்தி நமக்கு வந்தது. அதை உறுதிப்படுத்தினோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து அஞ்சல் அலுவலகங்களிலும் இருக்கிற படிவங்கள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியிலே மட்டுமே இருப்பதை உறுதிப்படுத்தியது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. உடனடியாக இந்த பிரச்சனையை ஒன்றிய அமைச்சரின் கவனத்திற்கும் அஞ்சல் துறை அதிகாரிகளின் கவனத்திற்கும் கடந்த 22ஆம் தேதி நான் கொண்டு சென்றேன். இதில் தமிழ் மொழி உடனடியாக இடம்பெற வேண்டும், இந்தி திணிப்பை ஏற்க முடியாது என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தினோம். அந்த பின்னணியில்தான் இன்றைய தினம் நம்முடைய போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் தலைமை அஞ்சல் அதிகாரி அவர்களை இன்றைக்கு சந்திக்க வந்தேன். இந்த பின்னணியில் ஏற்கனவே கடிதம் எழுதியை தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையில் அனைத்து படிவங்களிலும் தமிழ் இருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது ஆட்சி மொழி சட்டம், இந்திய ஆட்சி மொழி சட்டத்தின்படி மாநில மொழிகள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்பதுதான் ஆட்சி மொழி சட்ட விதி. எனவே அந்த விதியை அமுல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரினோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது எழுத்துப்பூர்வமாக எனக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சுமார் 14,000 அஞ்சலகங்களில் அடுத்த 2 வாரத்திற்குள் அனைத்து படிவங்களும் தமிழ் இடம்பெறும். பைலிங்குவல், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இரண்டு மொழியிலும் இருக்கிற படிவங்கள் அடுத்த 2 வார காலத்திற்குள், குறிப்பாக மிக முக்கியமாக பணவிடை சேமிப்பு கணக்கு, அதே போல் வந்து மணி ஆர்டர் பணவிடை படிவங்கள் அனைத்தும் அடுத்த 2 வாரத்திற்குள் தமிழ் படிவங்கள் கொண்டு சேர்க்கப்படும். அதே போல் பிற படிவங்கள், ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட படிவங்கள் இருக்கிறது அஞ்சல் துறையில், அனைத்து படிவங்களிலும் தமிழ் இருப்பதை அடுத்த 1 மாத காலத்திற்குள் வந்து உறுதிப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எழுத்துப்பூர்வமாக தலைமை அஞ்சல் அலுவலர் அவர்கள் இந்த கருத்தை உறுதிப்படுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையிலே உடனடியாக தலையிட்ட ஒன்றிய அமைச்சருக்கும் அலுவலர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சலகத்தில் அன்னை தமிழ் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல தினமாக இன்றைய நாளை நினைக்கின்றேன். இதில் ஈடுபட்ட கருத்து தெரிவித்த அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. எந்த காரணத்திற்காக இல்லை, ஏன் மாற்றினீர்கள்? நான் எடுத்து எழுப்பிய கேள்வி, அதாவது வந்து ஆட்சி மொழி சட்டப்படி மாநில மொழிகளை உறுதிப்படுத்துகிறது ஆட்சி மொழி சட்டம். எனவே தமிழ் ஏன் அகற்றப்பட்டது? உடனடியாக தமிழை உறுதிப்படுத்த வேண்டும் என்றுதான் நம்ம கோரினோம். உடனடியாக அவர்கள் வந்து ஏற்கனவே ஆட்சி மொழி சட்டப்படி பைலிங்குவல், ஆங்கிலம் மற்றும் தமிழை நாங்கள் உடனடியாக உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லி எந்த காரணமும் சொல்லி. தனியார் வங்கிகள் இந்த ஏடிஎம்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு சார், இந்தி மொழியும் இங்கிலீஷ் மொழியும் மட்டும் தான் அதுல இருக்கு, தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து ஒன்றிய அரசினுடைய ஆட்சி மொழி சட்டம் ஒன்றிய அரசினுடைய அனைத்து அலுவலகங்களுக்கும் பொருந்தும். இப்பொழுது நாங்கள் இந்த துறையில் தலையிட்டிருக்கிறோம், இந்த துறையில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதனை தொடர்ந்து ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்கள் அனைத்தும் பற்றிய மிக விரிவான ஒரு ஆய்வை நடத்தி அதில் தலையீடு செய்ய இருக்கிறோம். அது வந்து அந்தந்த மாநிலத்தில் தான் நம்ம கேட்கணும். தமிழகத்தில் இருந்த நடைமுறை மீறப்பட்டிருக்கிறது, பல படிவங்கள் மீறப்பட்டிருக்கு, சில படிவங்களில் தமிழே இதுவரைக்கும் அச்சடிக்கப்படாமல் கூட இருக்கிறது. இப்போ நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம், 40க்கும் மேற்பட்ட படிவங்கள் அஞ்சலக துறையிலே பயன்படுத்தப்படுகிறதா? நீங்கள் எத்தனை படிவங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் அனைத்து படிவங்களிலும் தமிழ் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும்.
அதை அச்சடிப்பதற்கான கால அவகாசம் மட்டும் கேட்டிருக்கிறார்கள். எனவே பாப்புலர் ஃபார்ம்ஸ் என்று சொல்லப்படுகிற சேமிப்பு கணக்கு மற்றும் பணவிடை கணக்கு மணி ஆர்டர் ஃபார்ம்ஸை அடுத்த 2 வார காலத்திற்குள் 14,000 அஞ்சலகங்கள் கிளைகளிலும் கொடுக்கப்படும். அனைத்து படிவங்களும் ஒரு மாதத்துக்குள் கொடுக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி ரயில்வே பணியாக இருக்கட்டும் இது போன்ற நிகழ்வுகளும் தொடர்ந்து வந்து மத்தியிற்கு வந்து இது போன்ற ஒரு நிலையை வந்து கொண்டு வருவாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்றிய அரசினுடைய அரசியல் கொள்கை ஒற்றை அதிகாரம் என்பதை மையப்படுத்தி இந்தியாவின் பன்மைத்துவத்தை காலி செய்து பன்மைத்துவத்தை முழுக்க நசுக்கி ஒற்றை புள்ளியை நோக்கி அனைத்தையும் நகர்த்துவது என்பது ஒன்றிய அரசுடைய அரசியல் நிலைப்பாடு. அதை அவர்கள் இப்போ மிக வேகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக பன்மைத்துவ இந்தியா, மாநிலங்களினுடைய சுயாட்சி, மாநில மொழிகளின் உரிமை என்பதை விட்டு கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை. தமிழகம் இந்தியாவின் மற்ற மாநிலங்களை விட முன்னுக்கு அது விஷயங்களில் நிற்கும் என்பதை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம். அவற்றின் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு அஞ்சலகத்தினுடைய இந்த வெற்றி. கடந்த ஆண்டு நான் இந்த நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அஞ்சலக தேர்வுகள் தமிழில் நடத்தப்பட வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்திலே நாங்கள் பேசினோம், நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த ஜனவரி மாதம் தமிழிலும் அஞ்சலகத்தினுடைய தேர்வுகள் நடத்தப்படும் என்ற உத்தரவை பெற்றோம். இப்பொழுது நாங்கள் பேசியிருக்கிறோம் அதற்கான கருவி நூல்கள், அந்த தேர்வுக்கான கருவி நூல்களை தமிழிலே வெளியிடுவது துறையினுடைய ஒரு கடமை என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். விரைவில் அஞ்சலக தேர்வுக்கான கருவி நூல்கள் தமிழ் மொழியில் துறையின் சார்பிலேயே வெளியிடப்படும் என்று நான் நம்புகிறேன். அதாவது வந்து எல்லா வகையிலும் வந்து அடித்தட்டு மக்களை நசுக்குகிற, அடித்தட்டு மக்களினுடைய பைகளிலே இருந்து பணத்தை பறிக்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக, பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுகிறோம். இப்பொழுது மீண்டும் கேஸ் விலை உயர்த்தி இருப்பது என்பது மிகப்பெரும் அதிர்ச்சியை கொடுக்கிறது. நன்றி.